வணக்கம் மாநிலம் முழுவதும் ஒன்றாக இணைந்து சென்னை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மூணு முக்கிய கோரிக்கையை வச்சு கண்டன ஆர்ப்பாட்டப்படுத்தோம் நாங்கள் எந்த வேலையும் செய்யாமல் நாங்கள் க கோரிக்கையை நான் வாங்கிக்கல களப்பணியாளர் அப்படின்றது என்னென்ன வேலை இருக்கோ அந்த வேலைகள் அனைத்துமே செய்கின்றோம் அடிமட்டத்திலேருந்து குழி நோண்டுவதிலிருந்து கம்பன் நடுவது அந்த கம்பத்துக்கே இயற்றி எஸ்டிமேட் போடுவது அந்த ஸ்டோரில் போய் மெட்டீரியல் வாங்குவது இது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி ஹெச்இடி அதையும் தாண்டி ஜிஎஸ் மேப்பு ஆதார் கார்டு இணைத்தல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேங்மேன் தான் வந்து இது வந்து முழுக்க முழுக்க செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க அப்போ நாங்கள் இந்த எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சுருக்கோம் இது எல்லாமே வந்து களப்பணியார்களுடைய வேலை இந்த வேலையை தாண்டி நாங்களும் இதை செய்கிறோம் அப்போ நாங்கள் செய்யும்போது வேலையில் நாங்கள் செய்யும்போது எங்களுக்கான தகுதியை நாங்கள் ஏன் மாற்றக்கூடாது இருந்து நாங்கள் ஏன் கள உதவியாளராக மாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு வேலை செய்வதற்காக செஞ்சதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த கோரிக்கை வச்சு முன் வச்சு இது பண்ணியிருக்கோம் இதே வந்து தாண்டி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து குறைந்த சம்பளம் தான் வந்து பதினாறாயிரத்தி எழுநூறுவா தான் எங்களுக்கு சம்பளம் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாடகை த மற்ற செலவுகள் போக்குவரத்து செலவுகள் எங்கள் ஊருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சொந்த ஊர் வந்து விழுப்புரம் நான் வேலை செய்து வந்து கரூர் இப்போ இதுக்கு நான் ஒரு முறை போயிட்டு வந்தேனாவே எனக்கு ஒரு முறை போயிட்டு வந்தேன்னா ஆயிரத்தி ஐநூறுபா ஆகுது அப்போ நான் ஒரு ரெண்டு முறை போயிட்டு அந்தளவு எனக்கு மூவாயிரம் ரூபா ஆகுது அப்போ கொடுக்குற பதினாறாயிரத்தி ஐநூறுரூவால மூவாயிரம் நான் போக்குவரத்துக்கு மட்டுமே வைக்கிறேன் இதையும் தாண்டி எனக்கு ஃபேமிலி இருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு சரியாக போக முடியல இதையும் தாண்டி ஒரு மனவருத்தம் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுடைய இறந்தது கூட மூன்றாவது மனிதனாக போய் நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு வருது ரொம்ப தொலைவில் அவர் போய்ட்டு கன்னியாகுமரி திருநெல்வேலி பக்கம் வேலை செய்தால அங்கேருந்து வரத்தாகிட்டேயும் பார்த்தீங்கன்னா இறுதி க கட்டத்தில் மூன்றாவது ஆள் ஒரு இறுதி சடங்குக்கு போனால் எப்படி இருக்குமோ அதுமாரி ஒரு பெத்த பிள்ளையே வந்து அந்த சூழ்நிலைக்கு போகுது அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊரில் வேலை செய்யலை ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா ஐநூறு ஆறுநூறு கிலோமீட்டரை தாண்டி அப்பால் வேலை செஞ்சுருக்கோம் மன உளைச்சல் இருக்குது வீட்டில் இருந்து ஒவ்வொரு நேரமும் என்ன நடக்குதுன்றது தெரியாத சூழ்நிலை ரொம்ப மன வருத்தத்துடன் வேலை செய்கிறோம் இது வந்து ஊர் மாறுதல் வந்து எங்களுக்கு பக்கத்து ஊரோ எங்கள் சொந்த மாவட்டத்துலேயே போட்டால் இந்த ஊர் மாற்றம் போட்டாங்கன்னா எங்கள் கேங் மேனுக்கு எல்லாேருக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் விபத்து நடப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது நம்ம எல்லோரும் வந்து கவனக்குறைவாங்க கவனக்குறைவா வந்து அந்த கவனக்குறைவு ஏன் வருதுனால சயின்ஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் தான் ஒரு மனிதனுக்கு வந்து மன அழுத்தம் ஏற்படும் அப்போ அந்த மன அழுத்தம் வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெத்த பிள்ளைக்கு ஒரு கை குழந்த பிள்ளைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியல பிறந்த குழந்தைய கூட வந்துன்னா ஒரு வாரம் கழித்து போய் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ மனவளைச்சல் அதிகமாகும் போது என்னாகுது வேலையில் கவனக்குறைவு ஏற்படும் அப்போ கவன குறைப்பு எதனால் ஏற்படுது வீட்டில் இருக்கக்கூடிய சரியாக பார்த்து முடியலங்க அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க கவனக்குறைப்பு அதிகமாக ஏற்படுத்தால நம்ம கம்பத்தில் ஏறி போய் வேலை செய்யும் போது கவன சிதறல் ஏற்பட்டு விபத்துகள் வருது அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருக்கிற உயர் அதிகாரிகள் அவர்களுடைய கவனக்குறைவு மிகவும் அதிகமாக இருக்குது அந்த கவனக்குறை குறைவத்தை தடுத்தால் மின் விபத்துகள் மிகவும் குறைக்கலாம் ஊர் மாற்றத்துக்கு எங்களை போட்டாங்கன்னா விபத்துகள் மிக மிகவும் குறையும் அடுத்து பார்த்தீங்கன்னா விடுபட்ட கேக்மென்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவற்றின் மேல் உட்காந்து பூனைமே இருக்கு இந்த பக்கம் குதிக்கத்தா இல்லை இந்த பக்கம் குதிக்கத்தான்னு தெரியல ஒன்றே போடுவேன் இல்லை போட மாட்டேன்னு சொன்னால் கூட ஏதாச்சும் ஒரு தீர்வுக்கு அவங்க அடுத்த கட்ட வேலைக்கு போவாங்க அவங்கள போடுவேன் இல்லை போட மாட்டேன் எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லாமல் இருக்கத்தால் அவங்களுடைய வாழ்க்கை நிலையம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதனால் இந்த மூணு கோரிக்கும் தயவு கூர்ந்து ஒரு அரசு அரசுக்கும் மின் வாரியத்துக்கும் உங்களுடைய பாதங்களை தொட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் தயவு கூர்ந்து எங்களுடைய கோரிக்கைக்கு செவிச்சாச்சு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு அழுவிற பிள்ளைக்கு யாருக்கு கிட்ட கேட்க பார்த்தீங்கன்னா அதோடைய தாய் தந்தையிட்டிருந்தால் அதோடைய குறைகளை கேட்கும் அதே போல் தான் நாங்கள் இந்த மின்சார வாரியமும் அரசியே ஒரு தாய் தந்தையாக நினச்சி உங்ககிட்ட கேட்குறோம் எங்களுடைய கோரிக்கைக்கு செவிச்சாச்சு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் கேட்டுக்கொள்ளு இது வரைக்கும் சேஃப்டி மெஷர்மெண்ட்டு ஃபுல்லாக எல்லா வட்டத்துக்கும் எல்லா செக்ஷனுக்கும் போய் சேரலை ஒரு சில இடத்துக்கு மட்டும்தான் சேஃப்டி இது கொடுத்துருக்காங்க எத்தனாடு ஹெல்மெட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ஆப் இது வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து இன்னும் பார்த்திங்கன்னா முழுமையாக எல்லா இடமும் போய் சேரல இந்த சேஃப்டி உபகரணங்களை எல்லா இடமும் போய் கொடுத்தாங்கன்னா விபத்துகளை தடுப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா வடக்குலேருந்து தெற்கு இருக்க எல்லா மாவட்டத்துங்களும் இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க பார்த்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பல ஆயிரக்கணக்கான கேங்மேன் நண்பர்கள் எல்லாமே நமக்கான கோரிக்கை என்று மனதில் வைத்து நேற்று பார்த்தீங்கன்னா வந்து தவறாக போலீஸை சொல்கிறது தவறாக எடுத்துக்க போலீஸுடைய அவங்க மேல்நடத்து கட்டாயத்தால் அவங்க வந்து சில மாவட்டங்களை கைது பண்ணியிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா சுதாகர் என்பவர் ஒரு பக்கம் அடிச்சு லெஃப்ட்டு காது வந்து சுத்தமாக கேட்கலன்றது இப்போதைக்கு மெடிக்கல்லேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு அவருடைய ரொம்ப காது கேட்க முடியல சுத்தமாக கேட்க முடியல அப்படின்றது இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருவர்களும் எங்களை வந்து போகக்கூடாது அப்படின்றது நிறைய பக்கத்தடங்கள் இதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் கோயம்புத்தூர் ஈரோடு தி மதுரை திருச்சி திருநெல்வேலி கரூர் அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா சேலம் அப்படிப்பட்ட பல்வேறுபட்ட இடங்களில் இருந்து எல்லாமே பல ஆறுநூறு எழுநூறு கிலோமீட்டர் தாண்டி நமக்கான கோரிக்கை என்று எல்லாருமே வந்து ஒத்துழைச்சிட்டு இருக்காங்க இந்த கோரிக்கை வெற்றி பெறும்னு எல்லாருடைய வேண்டுகோளாக இருக்குது இந்த கோரிக்கைக்கு நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு ஒரு போராட்டம் நடத்தணும் அடுத்தது முப்பத்தி ஒன்றில் ஒரு போராட்டம் நடத்தணும் இது ரெண்டுத்துக்குமே எங்களுக்கு செவி சாய்க்கலை போதிய எங்களுக்கு பலனை தரவில்லை தான் இன்றைக்கி வந்து இந்த மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நம்ம எடுத்துருக்கோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கும் கரெக்டான செவி சாய்க்கவில்லை என்றால் அடுத்தது தொடர் வேலை நிறுத்தம் கண்டிப்பாக நடத்தப்படும் மொத்த கேங்மேன் பத்தாயிரம் கேங்மென்களும் பத்தாயிரம் கேங்மேன்களும் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் அதற்கு கொண்டு செல்லாத வகையில் எங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்த்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போர் ரவிச்சந்திரன் கேங் கேங்மேன் கரூர்